வெல்கம் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் சீசன் ஃபைவ் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லாக. ஆக்சுவலாக இந்த மாதிரி டைமில் முடிஞ்சாகணும், பட் இருந்தாலும் இந்த கோவிட்னால தான் இந்த வருஷமும் தள்ளி போயிருக்கு. ஸோ குவாரண்டைனெல்லாம் இருந்து தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பட் இருந்தாலும் மறுபடியும் நிறுத்த போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. அதுக்கான ரீசன் என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் ஃபைவ் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுத்தி எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய தகவலாக இருக்குது. ஸோ இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கமல் சாரியுடைய பர்த்டே எவிக்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு எல்லாமே 15-16 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப 21-22 மாதிரி ஆயிடுச்சு. சோ மலையோட அளவும் அதிகமாயிருக்கு, தண்ணியும் நிறைய பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வருத்தம் தரக்கூடிய விஷயம். இப்போ பிக் பாஸ் ஹவுஸ் குள்ளேயும் தண்ணி வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ பக்கத்துலதான் ஒரு ஏரி இருக்கு, அது நினைஞ்சா இங்கேயும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. சோ இதனால போட்டியாளர்கள் எல்லாரையுமே 5-star ஹோட்டல்ல தங்க வைக்க போறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்க குவாரண்டைன் எந்த ஹோட்டல் இருந்தாங்களோ அதே ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண போறதா ஒரு தகவல் தான் இப்ப சோசியல் மீடியாவில வெளியாயிட்டு வந்துட்டு இருக்கு. சோ அப்படி ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சு அந்த ப்ரோக்ராம்ல அவங்க பாக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த ரெண்டு நாள் எபிசோட்ல தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. சோ வெளியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க. கமல் சார் கூட அந்த இயற்கை இந்த பேரிடர் பத்தி எதுவுமே சொல்லல. பட் இருந்தாலும் இந்த ஒரு வீக் குள்ள இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நீங்கள் சேஃபாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.